அனைவருக்கும் வணக்கங்கள். இன்றைக்கி டிஆர்பி தேர்வு நடந்து முடிஞ்சிருக்கு. நடந்து முடிஞ்ச டிஆர்பி தேர்வில் கேட்கப்பட்ட கட்டாய தமிழ் பகுதியிலிருந்து 30 கேள்விகள். இது முழுக்க முழுக்க நமக்கு ஸ்கூல் புக் 10th தமிழ்லேருந்து அப்படியே கேட்டிருக்காங்க 30 கேள்வியும். அதற்கான கேள்விகள் மற்றும் விடைகளை பார்த்து விடலாம். முதல் கேள்வி, கிடந்த என்னும் சொல்லின் பகுபத உறுப்பிலக்கணம் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. கிடந்த என்பதை எப்படி பெறுதலாம்? கிட இத்து பிராக்கெட் இந்து கூட்டல் இத்து கூட்டல் அ, கிடந்த. ஆப்ஷன் டி, கிட என்பது பகுதி, இத்து இந்தானது விகாரம், இத்து காலம் காட்டும் இடைநிலை, அ என்பது பேரச்ச விகுதி. இரத்தலும் ஈதலே, இரத்தலும் ஈதலே போலும் கரத்தல் கனவிலும் தேற்றாதார் மாட்டு. இரத்தலும் ஈதலே போலும் அப்படிங்கிறார். இரத்தல்னால் ஒருத்தட்ட போய் கெஞ்சி கேட்டு ஒரு பொருளை வாங்கிறது, அதுவும் ஈதலுக்கு சமமானது அப்படிங்கிற. எப்போ கரத்தல் கனவிலும் தேற்றாதார் மாட்டு, பிறரை ஏமாற்றணும் இருந்துக்கிட்டே இல்லைன்னு சொல்லணும் அப்படிங்கிற உணர்வு கனவுல கூட இல்லாதவருக்கு அவர் இறந்து கேட்பது கூட ஈதலுக்கு சமமானது என்று சொல்கிறார். செந்தாமரை, செம்மை கூட்டல் தாமரை, மை என்பது கெட்டுப்போனதுனால ஈறு போதல். இப்போ செம் கூட்டல் தாமரைன்னு ஒரு செந்தாமரையில் செந்தாமரை, செம்மை கூட்டல் தாமரை, மை கட்டு போய் செம் கூட்டல் தாமரை, இம் இந்தாக மாறுகிறது. ஸோ முன்னின்ற மெய் திரிந்து இம்மானது இந்தாக மாறுவது விகாரம். ஸோ டி. நேர் நேர் தேமா, நிறை வரும் பொழுது அகைன் ஒரு கனி, நேர் நேர் தேமாங்கனி. நிறை நிறை கருவிலங் காய். அடுத்தது நிறை நேர், நிறை நேர் உங்களுக்கு நேர் நேர் தேமா, நிறை நேர் புளிமா, புளிமாங் காய். நேர் நிறை உங்களுக்கு கூவிலம் கனி. ஸோ பொறுத்தினா 3, 4, 1, 2. ஒரு சொற்சொடரை ஒழுங்குபடுத்தி தொடராக மாற்றுதல். வாழை இலைக்கு தமிழர் இடம் உண்டு தனித்த பயன்பாட்டு பண்பாட்டில் அரேஞ்ச் பண்ணிங்கன்னா ஆப்ஷன் சி, தமிழர் பண்பாட்டில் வாழை இலைக்கு தனித்த இடம் உண்டு. நம்ம கல்ச்சரை பொறுத்த வரைக்கும் வாழை இலைக்கு ஒரு தனித்த இடம் உண்டு. சென்டென்ஸ் கரெக்டாக இருக்கா? தமிழர் பண்பாட்டில் வாழை இலைக்கு தனித்த இடம் உண்டு. பொசுக்குகிறது வெயில், இப்போ வெயிலுங்கிறது எழுவாய், வெயில் பொசுக்கிறது அப்படின்னு சொன்னோன்னா எழுவாயை வைத்து ஆரம்பித்து ஒரு வினைமுற்றை கொண்டு முடிஞ்சிருக்கு. ஆனால் இந்த தொடர் எப்படி இருக்குது? வினைமுற்றை வைத்து ஆரம்பிப்பதால் இது வினைமுற்று தொடர். வெயில் பொசுக்குகிறதுன்னு வந்தால் எழுவாய் தொடர். மயல் உறுத்து, மயல் குட்டல் உறுத்து, மயல் இந்த இல்லுன்னு இருக்குது பார்த்திங்கன்னா அந்த மெய்யெழுத்தும், இந்த உறுத்தில் உள்ள ஊ என்கின்ற உயிரெழுத்தும் ஒன்றோடு ஒன்று இணைந்து உடல் மேல் உயிர் வந்து ஒன்றுவது இயல்பு என்கின்ற விதிப்படி இணைந்துள்ளது மயல் குட்டல் உறுத்து. அமைச்சருக்குரிய கடமை என நன்று தீது இவற்றை ஆராய்ந்து அது மட்டுமின்றி அன்பும் அறனும் தவறாது காக்க வேண்டும் என்று குறிப்பிடும் சங்கநூல் மதுரை காஞ்சி. ஆப்ஷன் ஏ. 10, உணர்வு பொங்கி கவிதை படைக்கும் நேரங்களில் தடையாக விளங்கும் யாப்பு எளிதாக வடிவம் கொள்ள வித்திட்ட கவிஞர் பாரதியார். பாரதியார் வந்து யாப்பு இலக்கணம் என்கின்ற கவிதை நெறியிலிருந்து விலகி யாப்பு என்பது ஒரு கவிதைக்கு பொருள் விளங்குவதில் தடையாக இருக்கக்கூடாது என்பதற்காக இலக்கியம் படைத்தவர். நெக்ஸ்ட் பாருங்க, தவறான இணை எதுன்னு கேட்குறாங்க. முறுக்கு மீசை வந்தார் அப்படிங்கிறது என்ன வந்திருக்கணும்னா இந்த இடத்துல அன்மொழி தொகைன்னு வந்திருக்கணும், ஓமை தொகைன்னு வந்திருக்கு, தவறு. சரியான விடையை தேர்ந்தெடுத்தது. மாப்போ சிவஞானம் சிலம்பு செல்வன் என்று அழைக்கப்படுகிறார். சரி, சட்ட மேலவை தலைவராக பதவி வகித்துள்ளார், அதுவும் கரெக்ட். பாரதமணி கிராம ஊழியன் போன்ற இதழ்களில் பணியாற்றியவர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க இல்லையா, இந்த ஸ்டேட்மெண்ட் தப்பு. இது வந்து கு ராஜகோபாலன், சரிங்களா? கூபா ராஜகோபாலன் ஒருத்தர் இருக்கிறார் இல்லையா, அவருக்கு வர வேண்டியதுதான். இந்த இடத்துல என்ன இருக்கு? இந்த இடத்துல மாற்றி வந்திருக்கிறது. ஸோ கூற்று 1, 2 சரி. வஞ்ச புகழ்ச்சி அணிக்கு பொருத்தமான விடையை தேர்ந்தெடு. வஞ்ச புகழ்ச்சி அணினா என்ன? என்ன சொல்கிறாங்க? தேவர் அணையர் கயவர் அவரும் தம் மேவன செய்தொழுகளான். வஞ்ச புகழ்ச்சின்னு என்னது? புகழ்வது போல பழித்தல், ஒருத்தர் புகழ்கிற மாதிரி தெரியும் ஆனால் பழித்து பேசுவது. இதே மாதிரி பழிப்பது போல் புகழ்தலும் இருக்குது. புலிகேசி படத்தில் சொல்கிறாரில்லையா, மாமன்னன் இருவர் மாமன்னருங்கிறல, அதில் என்னது? பழிப்பது போல் தெரியும் ஆனால் புகழ்வது அப்படிங்கிறாங்க. அப்போ தேவரணையர் கயவருங்கிறார், கயவரும் வானத்தில் வாழும் தேவர்களும் ஒன்றாகவர் அப்படின்னு திருவள்ளுவர் சொல்கிறார். என்னடா ரெண்டு பேரும் புகழ்கிறாங்களே, ஜப திருடனுக்கு என்ன செம ஜாலியாக இருக்கும், பரவாயில்ல நம்மளை கடவுளுக்கு இணையாக சொல்கிறாங்களே. ஆனால் என்ன சொல்கிறாரு? அவரும் தம் மேவனை செய்துள்ளார். ரெண்டு பேரும் விருப்பப்பட்டதை செய்வாங்க, ஆனால் தேவர்கள் வானத்தில் உள்ள தேவர்கள் நன்மையை செய்து நன்மை அடைவார்கள், தேவர்கள் மறுக்க அயவர்கள் தான் விரும்பினதை செஞ்சு தீமை அடைஞ்சு இறந்து போவார்கள்ங்கிறார்.
சொல்ல பயன்படுவர் சான்றோர் கரும்பு போல். போல்னு வந்தாலே உங்களுக்கு ஓமேனி. மக்களை ஒப்போல்வர் கயவர் அவர் அண்ணன் அண்ணனாலும் போல் தான் அர்த்தம். இதுவும் ஓமேனி. இப்போ அடுத்தது பாருங்க, வினையடி விகுதியுடன் சேர்ந்து வருவதற்கு பேர் என்ன அப்படின்னா விகுதி பெற்ற தொழிற்பேர். விகுதி பெறாத ஒரு வினைப்பகுதி சேர்ந்து வந்தால் முதநிலை தொழிற்பேர். சூடு கேடு கெடுதல் என்பதில் தல் கெட்டு கெடு என்று கேடுன்னு மாறிச்சுன்னா முதநிலை திரிந்த தொழிற்பெயர். எண் காலம் பால் மற்றும் இடம் உணர்த்து வருவது தொழிற்பெயர் என்று அழைக்கப்படும். ஸோ பொறுத்தினா 2, 3, 1, 5. துல்லாத சீர்கள் தாழ்வாக வரும் யாப்பின் ஓசை கழிப்பா. மொத்தம் 4 விதமான பாவகை இருக்குது. வெண்பா, ஆசிரியப்பா, வஞ்சிப்பா, கழிப்பா. ஒவ்வொன்றுக்கும் ஒரு ஓசை உண்டு. வெண்பா எப்பொழுதும் செப்பல் ஓசையை பெற்று வரும். ஆசிரியப்பா எப்பொழுதும் அகவல் ஓசை பெற்று வரும். இதில் வஞ்சிப்பா என்பது தூங்கல் ஓசையும் கழிப்பா என்பது துள்ளல் ஓசையும் பெற்று வருவதாக அமைகிறது. 16. பிழையா நன்மொழி என்று சொல்லும் நூல் நற்றினை. அது 5 பொறுத்தீங்கன்னா ஆன்சர் வந்துருச்சு. பிறர் நோயும் தம் நோய் போல். பிறர் நோயும் தம் நோய் போல் கழித்தொகை செல்வத்து பயனே ஈதல். உங்களுக்கு புறநானூறு தீதும் நன்றும் ஆய்தலும் மதுரை காஞ்சி. 5, 4, 2, 1. எதை பொறுத்தனாலும் உங்களுக்கு ஒரே ஒரு எதை பொறுத்தனா ஆன்சர் வர மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. ஒரு இடத்திற்கு வருபவரின் வருகையை உறுதி செய்யும் பொருட்டு வலுவாக கூறும் வலுவமைதி. நியூஸ் பேப்பரில் பார்த்துருக்கீங்க, நாளை தமிழகம் குடியரசுத் தலைவர் வருகிறார் அப்படின்னு சொல்கிறாங்க. நாளை வருவார்னு தானே சொல்லணும். ஏன் வருகிறார்னு சொல்கிறாரு? ப்ரெசன்ட் டென்ஸில் வருகிறார்னா இப்போ வந்துட்டு இருக்கவங்களும் தானே வருகிறாருங்கணும். இந்த வந்துக்கிட்டு இருக்கார் அப்படின்னு சொல்கிற மாதிரி சொல்கிறாங்களே அப்படின்னா இது வந்து கண்டிப்பாக அவர் வர்றார். அவர் வருகையை உறுதி செய்வதற்காக அமைவதால் இதை கால வலு அமைதி என்று சொல்கிறோம். சரியான கூற்று. நீரர வரியா கரகத்து என்ற புறநானூற்று பாடலில் கரகம் என்ற சொல் சரி. நிகழ்கலைகளில் ஒரு லெசனில் சிலப்பதிகாரத்தில் மாதவி ஆடிய 11 வகை ஆடல்களில் குடக்கூத்து என்ற ஒரு ஆடலும் குறிப்பிடத்தக்க ஒன்று. 2 சரி. கூற்று 1 மற்றும் 2 சரி. பாவலரேறு பெருஞ்சித்திரனாரின் கனிச்சாறு என்ற தொகுப்பில் இருவேறு தலைப்பில் என்ன பாடல்கள் வந்திருக்கு? ஃபஸ்ட்டு தமிழ்தாய் வாழ்த்தும், முந்துன்றும் முந்துற்றோம் யாண்டும் அப்படிங்கிற 2 பாடல் வரிகளை பார்க்கணும். 20. அடிகள் நீரே அருளுக. யார் சொல்கிறாங்க? சிலப்பதிகாரத்தை எழுதும் பொழுது சிலப்பதிகாரத்தை எழுதி இளங்கோடிகள் என்ன சொல்கிறாரு? நாட்டுதும் யாம் ஒரு பாட்டுடை செய்யுளுங்கிறாரு. அடிகள் நீங்களே அருளுக. சிலப்பதிகாரத்தை எழுதிய இளங்கோடிகள் சீத்தலை சாதனம் இளங்கோடிகளிடம் கூறியது. ஆப்ஷன் டி. 20. 21. மா என்னும் சொல்லின் இரு பொருள் தருக. மா என்றால் பெரியது என்றும் விலங்கு என்றும் ஒரு பொருள் இருக்கு. வட்டார மொழி கொச்சை சொல் இல்லாமல் எழுது. என் நண்பன் சுப்பையா என்னும் பெயருடையவன் கல்லூரியில் படிக்கின்றான், விடுமுறைக்கு வந்துள்ளான். இதான் இங்கே பார்த்தீங்கன்னா என் நண்பன் சுப்பையான்னு பேர். இந்த இடத்துல சுப்பையான்னு சொல்கிறது தவறு. காலேஜில் படிக்கிறான், இந்த இடத்துல காலேஜு. பிற மொழி சொல்ல வந்துட்டா. போலச் செய்தல் என்னும் கலையுடைய ஆட்டம் பொய்க்கால் குதிரை ஆட்டம். போலச் செய்தல் பொய்க்கால் குதிரை எப்படி ஆடுமோ அதேமாதிரி போலச் செய்தல். ஜெயகாந்தன் படைப்புகளில் திரைப்படமான ஒரு படைப்பு என்னென்னா ஊருக்கு 100 பேர். திரைப்படமாக இருக்குது, பின்னாடி கதையாக கொடுத்துருக்காங்க. கரிசல் மண்ணின் வாழ்க்கையை கி ராஜநாராயணனுக்கு முன்பு எழுத தொடங்கியவர் கு அழகிரிசாமி. பிழையா நன்மொழி அங்கே பொருத்துகளை பார்த்தோம். நற்றினை அதே தான் இங்கே மறுபடியும் வந்திருக்கு. நற்றினை பொருத்தமில்லாதவற்றை கண்டறிந்து எழுதுக. என்ன கொடுத்துருக்காங்க? பிரளயம் அப்படிங்கிறது உங்களுக்கு இதில் ஒரு குறும்புதினம்னு வந்திருக்கு. நாவல் புதிய புதிய இது ஆப்ஷன் பி. நாவல் அப்படிங்கிறது சிறு புதிய வார்ப்புகள் அப்படிங்கிறது ஒரு சிறுகதை தொகுப்பு. பிரளயங்கிறது ஒரு குறும்புதினம் தான். உன்னைப்போல் ஒருவனுங்கிறதும் ஒரு புதினம் தான். 27. 28. கல்வியும் செல்வம் பெற்ற பெண்கள் ஈகையும் விருந்தும் செய்வதாக கம்பர் குறிப்பிடுகிறார். திருத்தணிகை உலா குறிப்பிடும் ஐம்பெருங்காப்பியம் முறை. சிலப்பதிகாரம் மணிமேகலை சீவக சிந்தாமணி வளையாபதி குண்டலகேசி. ஆப்ஷன் ஏ. குரில் நெடில் இந்த வழி இந்த வாளி. இந்த வழி என்பது காற்றை என்றும் இந்த வாளி என்பது பாத்திரத்தையும் குறிப்பதாக அமைந்துள்ளது. ஸோ ரெண்டும் தான் இதில் உள்ள ஒரு முக்கியமான க்வெஸ்சன்ஸில். மீதி எல்லாமே ஈஸியாக தான் இருந்துச்சு. ஒரு 10th புக்குங்கிறனால ஈஸியாக அப்படியே வரிசையாக போடுற மாதிரி தான் இருந்திருக்கும். தேங்க்யூ.